ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரி வந்து இந்த டைட்டில் வந்து என் நெருங்கிய நண்பர் ஒருத்தர் பாஸ்கர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது கிடைச்ச டைட்டில் தான் இந்த கருத்துக்களை பதிவு செய். இந்த படத்தோட ஜானர் வந்து ஒரு சோஷியல் த்ரில்லர், அதான் இந்த படத்தோட ஜானர். இந்த படம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு பெண்ணு எப்படி சிக்கிட்டுருக்கு, மாட்டிட்டு சிக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் லைனு. அந்த மாதிரி பாரதி அப்படின்னு ஒரு பெண்ணோட கதை தான் இந்த கதை. ஸோ அந்த பாரதின்ற பெண்ணு ஃபேஸ்புக் மூலிமா, சோஷியல் மீடியாவில் நிறைய இருக்குது, ஃபேஸ்புக் மூலிமா ஒரு தெரியாத ஒரு ஆண்கிட்ட போய் பழக போகிறோம் வந்து எப்படி அந்த பொண்ணு வந்து மாட்டிட்டு தவிக்குது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த பொண்ணு என்ன முடிவு எடுத்திருக்கு, என்ன தண்டனை கொடுத்துருக்கு அந்த பையனுக்குன்றது தான் எங்கள் கதை. ஸோ இந்த ஒரு பெண்ணோட புலம்பல், ஒரு பெண்ணோட பாதிப்பு, ஒரு பெண்ணுக்கு சோஷியல் மீடியாவில் இருக்கிற த்ரெட்டு, ஒரு அவேர்னஸ் ஃபிலிம், எப்படி வேணால் சொல்லலாம், அதுதான் எங்கள் கருத்துக்களை பற்றி நீ காலகட்டத்தில் நடந்துகிட்ருக்கிற விஷயங்கள். பின்னணி அதுக்கு, அதாவது வந்துங்க அவருக்கு பின்னணி இல்லை, அது நான் மீடியா நண்பர்கிட்ட பேசிக்கிறேன். நான் வந்து அதுக்கு பின்னணி இல்லைங்க சார், நம்ம அவுட் ஆஃப் த சப்ஜெக்ட் போக வேண்டாம். அவருக்கு பின்னணி நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்றது தான் என்னோட கருத்து. இல்லை அப்படின்னு கிடையாது, அதுக்குண்டான ஆதாரங்களும் அதுக்குண்டான நியூஸும் எங்களுக்கு வந்துட்டுருக்கு. அந்த சில ஆதாரங்கள் வந்தோடனே நானே பதிவு பண்ணுவேன் ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி. ஆனால் கண்டிப்பாக இது வந்து ஒரு சித்தரித்து பண்ண விஷயந்தான், அவரை வந்து சிக்க வைக்கணும் அப்படின்னு பண்ண அந்த நோக்கத்தில் மட்டுமே தான் ஆந்திரா அவங்க அந்த அமைப்பு வந்து நோட்டீஸ் அமைச்சிருக்காங்களே. ஏன் அப்படி நீங்கள் எடுத்துக்க வேண்டாம், பட் ஆனால் வந்து இது கண்டிப்பாக வந்து பின்னாடி வந்து ஒரு தீய சக்திகள் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. அதாவது வந்து ஆந்திராலேருந்து நோட்டீஸிங் அனுப்புகிறாங்கன்னா அப்போ நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம், எவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்குது. சுருக்கமாக சொல்லணும்னா ஆந்திராலேருந்து அனுப்புகிறாங்க, ஏன் ஆந்திராலேருந்து இங்கே நோட்டீஸ் அனுப்பணும், அதுதான் யோசிக்க வேண்டிய விஷயம். எங்கள் படக்குழுவினர் கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்பட்றாங்க, அவங்கக்கிட்ட கொஞ்சம் கேள்விகள்லாம் கேளுங்க. ஓகே ஆ ஓகே வாங்க சார். அப்படி இல்லை சார், அவர் வந்து நிறைய கொஸ்டின் கேட்குறாரு, டைவர்ட் பண்ணுறாரு சார், டைவர்ட் பண்ணுறாரு. அவர் யார் சார் பதில் வாங்கல? நண்பர்.